वेलकम टू विवसाय तोलन यूट्यूब चैनल नाम इनकी एना तूत्तुकुडी मावट्टम एरल आट्टु चंदे अगर चंदे आड़ पाकल अद्डी नम्बर चैनल सब्सक्राइब पड़ा सब्सक्राइब पड़ूंग पकत बेल आइकन क्लिक पड़ूंग वीडियो वो वांग वीडियो को चंद पाती तूत्तुकुडी मावट्टत्तुल इरुक्कु तूत्तुकुडी मावट्टम एरल इरुक्कु तिरुदंडनल्लूर अभी ग्राम चंद चंद वो दिनो वार्ला काल आर मणिल पत् मणि वाक चंद वो पक ग्राम एलिए व्यापार अलवक्रवेमेंटा को अधिक वा चंदे पाती आड़ा व्यापारी पाक्रवें अंतमी को आती कोलिए वे अधिकमें कोाटो जोड़ो वे मुपत् आरूवा चलेंगे चम्री कड़ा वे वो पदनेटा चलें कोड़ा जोड़ी और जोड़ो वे मुपत् नालू चलेंगे एलिए ना उयर आड़ा को काल उयर ना वलतर कोड़ियाड़ रे वोर वो करपूर वो करपूर कर्पर चंपोना सहप कलर पुलिम चंद रे रकमू पाता आवेवा पारें ना कुल कुल अलग पाक मुख्य तीवन अगत गोधुम अंतमारी वाला वलते को वयस आना कड़ा पेट आड़ रोम कमिया मैक्सीम वाला कड़ा को उयर इतना இருக்கிற அந்த கொடிகளை கால் போட்டு நல்ல காலை உயர்த்தி சாப்பிட முடியுது அதனால தான் அது கொடியாடுன்னு பேர் வந்துச்சு இதோட கால் பாத்தீங்கன்னா நல்ல உயரமா இருக்கும் இது வந்து கரும்போர ஆடு இது செம்போர கொடியாடு பாத்தீங்கன்னா சிவப்பு புலி இருக்கும் இது வந்து கரும்போர இந்த ஆட்டோட விலை 10000 சொன்னாங்க நான் கேக்குறப்ப चेनल इतवर नहीं सब्सक्रेबा सब्सक्रेब बटने क्लिक पड़ूंग पकड़ बेल क्लिक पड़ूंग अब वीडियो एलिए नोटिफिकेशन वो
இதுபோக ஆடு வளர்ப்பு வீட்டில் ஆட்டு ஆடை எப்படி வளர்க்குறாங்க என்ன தீவனங்கள் கொடுக்குறாங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கீழே வீடியோவில் லிங்க் இருக்குது நம்ம சேனல்லே அதில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோக்குள்ளே லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை செக் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஒரு ஆடு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 6 அடி உயரம் இருக்குது ஒரு ஆட்டோட விலை இந்த இதில் வந்து எல்லாமே கிடாக்கள் தான் ஒரு ஆட்டோட விலை வந்து 19,000 ரூபா சொன்னார் இந்த வியாபாரி அவங்க சொல்கிற விலைக்கு வந்து அந்த ஆடு வந்து ஒர்த்தாக இருக்குது ஒர்த்தாக இருக்கிறதுனால தான் அந்த விலை சொல்கிறாங்க நம்ம வந்து ஆடுகள் வந்து சில ஆடுகள் கட்டையாக இருக்கும் வளர்ச்சி இல்லாமல் இருக்கும் அந்த ஆடுகள் வந்து ரேட்டு அதிகமாக சொன்னால் வாங்க மாட்டாங்க ஆனால் இந்த வந்து ஆடுகள் வந்து தெளிவாக இருக்குது ரொம்ப தெளிவாக இருக்குது அதனால் வந்து எவ்வளோ ரேட் சொன்னாலும் வாங்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் அவங்க வந்து அந்த ரேட் சொல்கிறாங்க எல்லாமே மேக்ஸிமம் எல்லாமே கொடி ஆடுகள் தான் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னாலே மேக்ஸிமம் எல்லாமே கொடி ஆடுகள் தான் இருக்குது இதெல்லாம் எட்டயாபுரம் லைனில் உள்ள ஆடுகள் தான் இது கரும்புரை ஆடு 6 மாதம் குட்டி இந்த கிடாவோட ரேட்டு 15,000 ரூபா சொன்னாங்க கொடியாடு கிராஸ் கொடியாடு நாட்டாடு கிராஸ் வெட்டையாடுகள் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு மேக்ஸிமம் எல்லாமே கிடாக்கள் தான் கொண்டு வந்திருந்தாங்க அதேமாதிரி சின்ன ஆடுகள் நம்ம வாங்குறது கஷ்டம் அதாவது 1 மாதம் 2 மாதம் குட்டிகள் வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இன்னைக்கு வந்திருந்தாங்கன்னா உண்மையிலே இங்கே கிடச்சிருக்காது அந்தளவுக்கு குட்டிகளே எதுவுமே கிடையாது எல்லாமே கிடாக்கள் தான் பக்கத்தில் ஏதோ குடை வருதுன்னு சொன்னதுனால கோயில் கூட வருதுன்னுனால மொத்தமாக எல்லாருமே கிடாக்கள்லாம் வந்துருந்தாங்க ஆடு எவ்வளோ ஆடாக இருப்பாங்க செம்பூர் ஆடு மொத்த சந்தையிலையுமே இந்த ஒரே ஒரு ஆடு மட்டும்தான் வந்துருது குட்டியோட வேறு எந்த ஆடுமே பெட்டையாடு இல்லை எல்லாமே பெட்டையாடுகள் ஒன்று ரெண்டு இருந்துச்சு குட்டியோட வந்த ஆடுகள் இந்த ஒரே ஒரு ஆடு மட்டும் வந்துருந்து இந்த கிடாவை பாருங்கள் எவ்வளோ அழகாக கம்பீரமாக இருக்கும் பாருங்கள் இந்த கொம்பு பாருங்கள் கொம்பு அந்த வாழெல்லாம் பார்க்குறப்ப தெரியுது எவ்வளோ தெளிவாக இருக்கு நீட்டாக வளர்த்துருக்கேன் குழு குடலில் புழுக்கள் இல்லாமல் அழகாக வளர்த்துருக்கேன் விலை வந்து அதிகமாக இருந்தாலும் அந்த விலைக்கு வந்து ஒர்த்தாக இருக்கும் ஆடு அந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது எல்லா ஆளுமே பார்த்தீங்கன்னா ஏரல் ஆட்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆடு வாங்காமல் போக மாட்டீங்க அந்தளவுக்கு ஒரு ஆடு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே பிடிக்கும் எல்லா ஆடுமே தெளிவாக இருக்கும் எந்த ஒரு பழுதும் இருக்காது நீட்டாக இருக்கும் எல்லா ஆடும் பொதுவாகவே கொடி ஆடுகள் வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் உயரமாக இருக்கும் நாட்டாடுகளை விட பார்க்குறப்ப கொஞ்சம் அழகாக உயரமாக கால்கள் ஒல்லியாகவும் வளர்த்தியாகவும் இருக்கும் அதனால தான் என்னமோ அந்த காடு வந்து ரேட் அதிகமாக சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு ஆடும் ஒவ்வொரு அழகு அதை பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு ஆடுகளும் கொம்பும் வித்தியாசமாக இருக்கும் கம்பீரமாக இருக்கும் அதோடய பேசி கால் உடம்பு எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் கலர் வித்தியாசமாக இருக்கு இன்னைக்கு வந்திருக்க எல்லா ஆடுமே வித்தியாசமான அழகாக இருக்குது இதில் இருக்க அந்த கருப்பாடு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கம்பீரமாக இருக்குது அதோடய கொம்புகள் உடம்பு எல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்குது கொடியாடுகள் பொதுவாக இங்கே பாருங்கள் உயரமான இடத்துல கூட காலை வச்சு எத்தி மேலே இருக்க இலைத்தலைகளை சாப்பிட்றோம் அதுக்கு இந்த ஆடு எவ்வளோ உயரமான கிட்டத்தட்ட ஒரு 6 அடி உயரம் இருக்கும் இந்த இடத்துல அது பாட்டுக்கு அசால்ட்டாக காலத்துக்கு மேலே வச்சு அது பாட்டுக்கு மேலே ட்ரை பண்ணுது மேலே இருக்க இலைகளை கடிக்கிறதுக்காண்டி ட்ரை பண்ணுது சாதாரணமாக இந்த ஆடே 6 அடிக்கு மேலே நம்ம இன்ச்சிங் ட்ரை பண்ணிக்கலாம் இதை விட பெரிய பெரிய ஆடுகள்லாம் இருக்குது இந்த ஆடுகள்லாம் பயங்கரமாக ஹைட்டு
காலை எட்டி போட்டு சாப்பிட முடிச்சோம். இப்போ உயரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 அடி உயரம் வந்துடும். இதுதான் நாங்கள் பார்த்த குட்டிகள், அதாவது கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதம் ஆன குட்டிகள், 2 மாதம் 3 மாதம் ஆன குட்டிகள் இங்கே எல்லாம் மட்டுமே வந்துருந்து வேறு எல்லாமே பெரிய பெரிய ஆடுகள் தான். செம்மறி ஆடுகள் ரொம்பவே வரத்து கம்மியாக இருந்துச்சு. நான் பார்த்தது சென்னையில் 4-5 செம்மறி ஆடு தான் இருந்துச்சு. அதில் ஒரு செம்மறி ஆடு காட்டுறேன். இந்த செம்மறி ஆடு 8,400 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. மொத்தத்தில் இந்த செம்மறி ஆடு 8,400 ரூபாய்க்கு போட்டுருக்காங்க. கலர் இல்லை அப்படிங்கிறதுனால ரேட் கம்மியாக போயிருக்கு. எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், கண்டிப்பாக இதேமாதிரி பயனுள்ள அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலில் உள்ள வீடியோஸை பார்த்துட்டுருங்க. எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவை பார்க்கலாம். நன்றி, பாய்.